அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் டிசம்பர் 10 ஒரு சிறப்பான நாள். நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் அகவை 5 கொண்டாட இருக்கிறது. 5 முன் நம்ம பார்த்திங்கன்னா இந்த சேனல் நம்முடைய சேனல் வந்துட்டு துவங்கப்பட்டது. இன்றைய நன்னாளில் என்னுடைய மூத்த மகன் அவருடைய பிறந்தநாளையும் கொண்டாடுகிறார். அவருடைய பிறந்தநாள் நினைவாகத்தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நாளில்தான் ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் நம்முடைய சேனலுக்கும் என்னுடைய மகனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனல் நம்ம பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான், முழுக்க முழுக்க ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான், இதனை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் சந்தையை பார்த்து வருகிறோம். சிலர் வந்துட்டு இது சாத்தியம் இல்லை, எல்லாமே வேணும் அப்படிம்பாங்க. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு, ஆனால் முக்கியமாக இதை மட்டுமே மையமாக வைத்து நம்ம 5 காணொளி பதிவு பெறோன்னா அப்போ இதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்று நம்ம கொஞ்சம் சற்று யோசிக்கணும். ஏனென்றால் அடிப்படை அப்படிங்கிறது தான் முக்கியம். அடிப்படை என்ன அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை ஐடிஎம் ஆப்ஷன்ஸ், ஏடிஎம் ஆப்ஷன்ஸ், ஓடிஎம் ஆப்ஷன் பிரிப்பாங்க. இந்த ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் உண்மை விலை இருக்க போகிறாங்க. இவங்க வந்து ஸ்பாட்டுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. அப்போ இதை இரண்டும் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியம் வந்து 0 செய்யப்படுகிறது. இதை வந்து முக்கியமாக ஒரு திரைப்படத்தை நம்ம வந்துட்டு எடுத்துக்காட்டாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். அருணாச்சலம் திரைப்படத்தில் வந்துட்டு 30 வந்துட்டு 30 நமக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கண்டென்ட். அதில் திடீர்னுட்டு அது லாபமாக மாறும். என்ன லாபமாக மாறினாலும் அதை வந்துட்டு என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். அதே போல் தான் இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தோட இதுலேயும் அட் த மணி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஸ்பாட்டை பேஸ் பண்ணியா இல்லை ஃப்யூச்சரை பேஸ் பண்ணியா நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். செட்டில்மெண்ட் வந்து ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் நடக்குதுங்கும்போது ஸ்பாட்டையும் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே ஃப்யூச்சர்ஸோட பேஸ் பண்ணி தான் ப்ரீமியம் விலையேற்ற இறக்கம் நடையுது அப்படிங்கிறத ரெண்டுமே எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடும். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இது 140 ரூபாய், இது 150 ரூபா. இந்த அட் த மணிக்குன்னு கொடுக்கக்கூடிய மதிப்பு இந்த ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 290 ரூபா வரும். இந்த 290 ரூபாயை 0 செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்துட்டு என்எஸ்சி வந்து ஒரு ஹெட்ஜிங் மெத்தட்ன்ட்டு ஸ்ட்ராங்கல் அப்படின்ட்டு வந்துட்டு ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராடல் எல்லோரும் வந்துட்டு பின்பற்றுறது, நிறைய பேர் பின்பற்றுறது, இது தெரியாதவங்களுக்காகவும் வச்சுக்கலாம். ஏன் ஸ்ட்ராடல் கால் ப்ளஸ் புட் இந்த ரெண்டையும் சேர்த்து வணிகம் பண்ணுவாங்க. இதை பை பண்ணாங்க அப்படின்னா லாங் ஸ்ட்ராடல், செல் பண்ணால் ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்ட்டு பிரிப்பாங்க. இது ஏன் அட் த மணியில் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்டுட்டோம்னா உங்களுக்கு அதுக்குண்டான விடை அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்போ நம்ம ஸ்பாட்டை பேஸ் பண்ணியே இதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். 24,400 275 ரூபாய் இருக்கிறாங்க அப்படின்னா இதோட உண்மை விலை 219 ரூபா. அப்போது நம்மளுக்கு 56 ரூபாய் அப்படிங்கிறது டைம் வேல்யூவாக இருந்துடும். அடுத்து 500 இது 208 ரூபா ப்ரீமியம் இருக்காங்க. இதை வந்து நம்மளுக்கு 119 ரூபாய் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 90 ரூபா நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்துடும். இது 600 எடுத்துக்கலாம். 600 பார்க்க போகும்போது 19, அப்போ 20 கழிச்சு 131, 132 ரூபா. அடுத்தது 700, மொத்தமாகவே டைம் வேல்யூ தான் இருக்க போகுது. இதுவும் டைம் வேல்யூவாக தான் இருக்க போகுது. அப்போது இது அப்படியே நம்ம வரிசைப்படுத்தி எழுதுனா தெரிஞ்சிடும். 56, 89, 132, 106,
72. அப்போது இந்த மணி டைம் வேல்யூ அப்படியே அடுத்த மணி நோக்கி வரும்போது ஏறுமுகமாகவும், அடுத்த மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இறங்கு முகமாக மாறுது. அப்போ இருக்கிறதுலே டைம் வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த மணியில் தான் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இது நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம இதை எழுதுனது இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்த மணியில் எவ்வளோ ப்ரீமியம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ ஸ்ட்ரேடல் அடுத்த மணியில் செய்கிறக்கூடான காரணங்களை ஒவ்வொன்றாக நம்ம வந்து பிரித்து பார்க்கும்போது இந்த சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை முதல் நம்மளுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் தான் இங்கே அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காமல் இந்த அடிப்படை தெரியாமல் நீங்கள் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நம்மளுக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு 24,719 வர்த்தகமாயிட்ருக்காங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ளாட் அப்படின்னு தான் தென்படுகிறது. ஆனால் அட்டவணை நம்மளுக்கு 24,600 கால் புட் ஸ்ட்ரேடல் இம்பேக்டடும், 700 கால்ங்கும்போது ஸ்ட்ராங்கலும் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுறாங்க. 24,600 புட், 700 கால் சந்தை இதற்குள்ளே இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னு தெரியுது. அப்போ 24,600 24,700 அப்படின்னு பார்க்குறோம். இதில் க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 143-105 வர்றாங்க. இது 600 புட் 143 அப்படிங்கும்போது 24,457 அப்படிங்கிற இடம், 700 கால் அப்போ 24,805. அப்போ இதுக்குள்ளே ஆக்டிவ் இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கெல்லாம் ஆக்டிவ் மோடில் இருக்கிற வாய்ப்பு. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100+100 ஒரு 250 ப்ரீமியம் வரும். அப்போ 24,950 இங்கேருந்து 250 புள்ளிங்கள்னா 24,350 இது ஒரு வைடு ரேஞ்ச் ப்ரீமியமாக இருக்கும். இது ஷார்ட் ரேஞ்ச், இது வந்து புட் செல்லர், இது வந்து கால் செல்லர். இந்த இரண்டு இடப்பட்ட இடம் வந்துட்டு ஒரு இம்பேக்டடு இல்லாத ஏரியாவாக இருக்க போகுது. ஏன்னா இதற்கு கீழே நிலை பெறும்போது அதற்கு ஒரு வாய்ப்பும், இதற்கு மேலே நிலை பெறும்போது அதற்கு வாய்ப்பும், இந்த இடைப்பட்ட இடத்துல நிலை பெறும்போது அதற்கு ஒரு வாய்ப்பும் அப்படித்தான் இருக்குது. அப்போ இது இந்த மணி ஆப்ஷனாக இருந்தால் தான் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி அப்போ கிடைக்க போகுது. இது இந்த மணி ஆப்ஷனாக இல்லைன்னா இது 0. அதுமாதிரி 24,700 கால், அப்போ இவங்க ரெண்டு பேர்த்த போட்டி போட்டிருக்குறாங்க. அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது இரண்டு ஸ்ட்ரைக்கும் ஒரே மாதிரி வந்துட்டாங்கன்னா ஸ்ட்ராடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது மார்க்கெட் வந்துட்டு இப்போ முடிவுற்ற இடம் 24,600. அப்போ 24,600 கால் போட்டு தான் இப்போதைக்கு நம்மளுக்கு பேஸ்டு இருக்க போகுது. அப்போ 24,600 காலோட பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 150 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு 24,750 இவங்களோடது 140 ரூபாய்னா 24,457 இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. ரெண்டு பேர்த்தோட ஹை பார்க்கும்போது இவங்க 182, அப்போது 24,418 அப்படிங்கிற இடம். இது 243னா 24,843 இது இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதற்கு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும். அது ஒரு 420 புள்ளிகள், 420 புள்ளிகள் டிவைட் பை 2 போட்டால் 210 புள்ளிகள். அப்போ இங்கேருந்து 210 புள்ளிகளை ஆட் பண்ணோம்னா 24,640 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமாக படும். சாரி, 430. அப்போ இதை மையமாக வச்சு அப்போ 24,630 மேலே ஸ்பாட் ஃபியூச்சர் இருந்தால் என்ன நடக்குது, 24,630 கீழே இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதை கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே ப்ரீமியம் கரைந்த அளவு பார்த்திங்கன்னா 24,600 காலை இப்போ அடுத்த மணி ஆகிட்டாங்க. கால் 86 ரூபாய் இறங்கினதுக்கு புட் 2 ரூபாய் தான் ஏறியிருக்காங்க. அப்போ இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாளாக படுகிறது. இதில் ரெண்டு விஷயத்தை எடுக்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 சான்சஸ். என்னென்னா கால் கரைந்த அளவுக்கு புட் ஆப்ஷன் ஏறலை அப்படிங்கிறது இங்கே தெரியுது. அப்போது இந்த இடத்துல இன்றைய தினத்தில் கால் ஆப்ஷன் ஒரு நெகட்டிவ் ஜோன்லேயே இருந்தால் புட் செல்லர் பேனிக் மோட் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அல்லது புட் ஆப்ஷன்
பேனிக் மோடு வரலை அப்படின்னா கால் ஆப்ஷன் நல்லா கரைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்களா அப்படின்னு பார்க்கணும். இந்த இரண்டுக்குமே வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு இன்றைய தினம் நீங்கள் நன்றாக ஆய்வு செய்து முடிவு செய்யணும். 24,550 அப்படிங்கிறது லாஸ்ட் மந்த் ஹை அப்படிங்கிறத நினைவில் கொள்ளணும். இந்த இடம் மிக முக்கியமானதாக இருக்கும். இதற்கு கீழே இருப்பதும் இதற்கு மேலே இருப்பதும் சந்தைக்கு ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருக்கும். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இம்ப்ளைட் வால்ட்டி பார்க்கணும். புட் சைடு ஒரு 18, கால் சைடு ஒரு 15 அந்த நியர் இருக்காங்க. ஒரு இம்பேலன்ஸ்டு இருக்குது. இந்த இம்பேலன்ஸ்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சூழ்நிலை இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் ஒரு டேக் ஓவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதாவது இறங்குறக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஆனால் இவங்க அந்த சான்ஸை இவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த புட் ஆப்ஷன்ஸ் டேக் ஓவர் பண்ணக்கூடிய சான்சஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கால் ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்காக பையை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது செகண்ட் சான்சஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம இதுக்கு தான், முதன்மையை வந்துட்டு இதற்கு தான் கொடுக்கணும். இரண்டாவது தான் இந்த கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கணும். இதை நம்ம வந்து உற்று கவனிக்கணும். பேங்க் நிஃப்டி நேற்று இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்து இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மொமெண்டமை க்ரியேட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி அட்டவணை எப்படி இருக்காங்க பார்க்கலாம். 53,500 கால் 500 புட்டை கொடுத்துட்டாங்க. இது ஒரு பேஸ்டு மாதிரியாச்சு. 53,500 இந்த ரெண்டு பேர்த்தோட ஹை பார்த்தா நம்மளுக்கு 800 ரூபாய். அப்போது 52,700 இவங்க நியர்பை 900 பாயிண்ட்ஸ்னால் 54,400 இது ஒரு முக்கியமான இடம். இவங்க க்ளோசிங் பார்த்தா நம்மளுக்கு நியர்பை 700. அப்போ என்னென்னா 52,800 54,200 இது இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. 53,500 மையமாக வைத்து இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய சேனலை எத்தனை நாட்களாக வருடங்களாக நீங்கள் பின்பற்றிட்டு வர்றீங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதனுடைய வளர்ச்சி உங்களால் தான் சாத்தியம். இனி நம்ம வந்து இந்த தொடர்வதும் உங்களுடைய ஆதரவின் பேரில் தான். அதனால் வந்துட்டு முழு உங்களுடைய முழு ஆதரவை நம்முடைய சேனலுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.